கண்ணெதிரே தோன்றினாள். என்னடா பேங்காக் போயிட்டு வந்ததுல இருந்து ஆளே பார்க்க முடியல? எங்கடா வீட்டுல ஒரே டார்ச்சர், வெளியே வரவே முடியல. என்னடா அம்மா இதை டார்ச்சர் பண்றாங்களா? டேய் அம்மாலாம் டார்ச்சர் கிடையாதுடா. அப்புறம் அப்பாவா? பாவம்டா அவரு. வேற யாரு, அண்ணனா தான் இருக்கும். அண்ணனாலே பிரச்சனை தான்டா. நமக்கு முன்னாடி பிறந்துட்டு அப்படி இரு இப்படி இருன்னு டார்ச்சர் பண்ணுவானுங்க. டேய் நீங்க சொல்றது எதுவுமே இல்லடா. எங்க வீடு கொஞ்சம் வித்தியாசம்டா, வேலைக்காரிங்க டார்ச்சர் தாங்க முடியல. நீ ஏதாவது சில்மிச வேலையை காட்டி வேலைக்காரி குறைச்சல் கொடுத்துருப்ப, அவ அதை பொறுத்துக்க முடியாம பதிலுக்கு ரிவெஞ்ச் எடுத்துருப்பா. நம்ம கரெக்ட் தானே? ஸ்டாப் இட்ரா, நான் கிளம்புறேன். டே 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 இருடா, அவசரப்படாத. இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட பேசி முடிக்கணும். அது வரைக்கும் அமைதியாரு. என்ன? டேய் அது ஒரு பெரிய ப்ராஜெக்ட், அதை மட்டும் நம்ம முடிச்சிட்டோன்னு வச்சுக்க, செம்மையா செட்டில் ஆயிடலாம். டேய் அவன் ஆல்ரெடி வெல் செட்டில்டா, அவனுக்கு இதெல்லாம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. டேய் எங்க அண்ணன் இருக்கிற வரைக்கும் அந்த வீட்டில் ஒரு ஆணியை கூட எடுக்க முடியாது. எங்க வீட்டில் எல்லாருமே அவனை தான் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அவன் தான் ஏதோ பிஸ்னஸ் மேக்னட் மாதிரி. சரி நீ பிளான் என்னன்னு சொல்லு. வெளிநாட்டில இருந்து நமக்கு ஒரு முக்கியமான ஆஃபர் வந்திருக்கு. அதாவது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பழங்கால சிலைகளை கேட்டு கால் பண்ணியிருக்காங்க. நாம் அதை கொடுத்தோம்னா இந்தியன் மணியில் நாம் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு பல கோடி ரூபாய் பணம் கிடைக்கும். என்னடா சொல்கிற? ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் மூலமாக இப்போ எனக்கு ஒரு லிங்க் கிடச்சிருக்கு. காஞ்சிபுரத்தில் ஒரு கிராமத்தில் பல்லவர் காலத்தில் கட்டின கோவிலில் ஒரு பழமையான சிலை இருக்குது. அதில் என்ன சிறப்புன்னா, சிவனோட நெற்றிக்கண்ணில் விலை மதிப்பில்லாத பவளக்கல் இருக்குது. அதை தூக்க தான் முடிவு பண்ணியிருக்கோம். என்னடா சொல்கிறீங்க? ஆமாண்டா, என்ன பண்ண போகிறோம், எப்போ தூக்குறோம், எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறோம், இது எல்லாத்தையும் உனக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த வேலையை மட்டும் செஞ்சு முடிச்சிட்டோம், நமக்கு வேறு லெவலில் பெரிய அமௌண்ட் கிடைக்கும். சத்தியமாக சொல்றியா பிரகாஷ்? ஆ ஆமாண்டா. டேய் எனக்கு வேணும்டா, பெருசாக செட்டில் ஆகணும். எங்கள் அண்ணன் முகத்தில் கரியை பூசுகிற அளவுக்கு நான் செட்டில் ஆகணும். நீ சொன்ன மாதிரி அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். எங்கன்னு சொன்ன? சவுத் ஆப்பிரிக்கா மச்சான். டேய் சவுத் ஆப்பிரிக்கன் ரேண்டில் வாங்குற காசு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அப்படியே லைஃபை என்ஜாய் பண்ணணும்டா. மால்ஸ் பள்ளி, இந்தோனேஷியா மால்தீவ்ஸ்னு இந்தியாவிலே நம்ம இருக்கக்கூடாது. முதல்ல நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். நம்ம டீல் ரொம்ப ரகசியமாக இருக்கணும், புரிஞ்சதா? ஐயா ஷோர்டா. ஏமாச்சா, முன்னெல்லாம் தகவல் சொல்ல புறால ஆரம்பிச்சாங்க, அப்புறம் பேப்பர்ல வந்துச்சு, அதுக்கப்புறம் ரேடியோல வந்துச்சு, டிவிலையும் வந்துச்சு, இப்போ இதோ இந்த மொபைல்ல வந்திருக்கு. இதுக்கப்புறம் எப்படி வருமோ தெரியல, ஆனா பேப்பரை திறந்தா நல்ல செய்தியே பார்க்க முடியறதில்ல. ஏ திவ்யா, வா வா வா, வந்து உட்காரு. எப்படி இருக்க திவ்யா? சரி என்ன சாப்பிடுற? காஃபி டீ ஜூஸ் இரு, நான் ஏதாவது கொண்டு வர சொல்றேன். ஏ பிரியா, அதெல்லாம் வேண்டாம்ப்பா, நான் வரும்போதே சாப்பிட்டு தான் வந்தேன். மாமா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? ஆளே மாறி போயிட்ட. மாமா நான் அப்படியே தான் இருக்கேன், நீங்க தான் லைட்டா வெயிட் போட்டுட்டீங்க. அப்படியா சொல்ற? விடுமா, இனிமே உடம்பு குண்டானா என்ன ஒல்லியானா என்ன? ஆமா திவ்யா, அருண் உங்ககிட்ட அன்பா நடந்துக்கிறான்ல. திவ்யா நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும்னு தான் உங்க அப்பாவும் நானும் கஷ்டப்படுறோம். உங்க சந்தோஷத்தை விட வேற எதுவுமே எங்களுக்கு பெருசே இல்லை. ஆனா ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்கமா, அடுத்த வருஷம் நாங்க ரெண்டு பேரும் தாத்தா ஆகணும். அந்த ப்ரொமோஷனை நீ கொடுத்தே ஆகணும். அப்படி சொல்லுங்க மச்சான், கரெக்டா சொன்னீங்க. ஒரு வார்த்தையானாலும் திரு வார்த்தையா சொன்னீங்க. இல்லனா வெச்சுக்கோங்க, இவங்க நம்மள சீக்கிரமா தாத்தாவே ஆக்க மாட்டாங்க. சரிமா, நீ மாமாவோட பேசிக்கிட்டு இந்த பிரியா வேற எங்க காணோம், பின்னாடி எங்கயாவது போயிருப்பா, நான் காஃபி போட்டு தரேன். அப்பாப்பா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்ப்பா, உட்காருங்க. அப்பா மாமா ரெண்டு பேரும் என்ன ஆசீர்வாதம் பண்றீங்களா? மாமா கால போய் விடு. ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. நல்லா நல்லா அப்பா ஆசீர்வாதம் பண்ணுங்க. மாமா உட்காரு உட்காரு. என்ன திவ்யா, என்ன விஷயமா வந்திருக்க? மாமா நான் வேலைக்கு போகலான்னு இருக்கேன். என்னது வேலைக்கு போறியா? என்னமா திடீர்னு? நல்லதானமா போயிட்டு இருக்கு? மாப்பிள்ள இப்ப நல்லபடியா வேலைக்கு போய் சம்பாதிச்சுக்கிட்டு தானே இருக்காரு,
அவர் ஏதோ சூப்பர் மார்க்கெட்ல தானே சேர்ந்திருக்காருன்னு சொன்ன. அப்புறம் எதுக்குமா நீ வேலைக்கு போனோம்? நீ வீட்டுல எப்படி ஜம்முன்னு கால் மேல கால் போட்டுக்கிட்டு இருந்த, அதே மாதிரிதான் அங்கேயும் இருக்கணும். வேலைக்கு போனா ரொம்ப கஷ்டமா, அது உனக்கு செட் ஆகாதுமா? உனக்கு பணம் ஏதாவது வேணும்னா சொல்லு, நான் ருத்ர கிட்ட வாங்கி தரேன் உனக்கு. அப்பா ப்ளீஸ் பா, இப்ப என் குடும்பம் வேற, இந்த குடும்பம் வேற, அத நான் மறக்கலப்பா. இப்படி எல்லாம் கேட்டு என்ன அசிங்கப்படுத்தாதீங்க. ஐயோ, நான் தப்பா எதுவும் சொல்லமா? முதல்ல நீ பெட்ரோல் பங்குக்கு வேலைக்கு போன, சரி, வேற வழி இல்லாம உன்னை விட்ட. மறுபடியும் இப்ப நீ வேலைக்கு போகணும்னு சொல்ற, அதெல்லாம் வேண்டாம், நீ வீட்லயே இரு. என்ன அதனால நானும் கொஞ்சமா சப்போர்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். சரி மச்சான், விடுங்க. அவ குடும்பம், அவ புருஷன் அவ என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறாளோ அதை பண்ணட்டுமே. இல்ல மச்சான், நான் என்ன சொல்ல வரேனா? அப்பா ப்ளீஸ் பா, அருணும் ஓகே சொல்லிட்டாரு. எனக்கும் ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு, ஹோட்டல்ல ரிசப்ஷனிஸ்ட் வேலை கிடைச்சிருக்கு. அதை சொல்லி ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். எனக்கு எதுவும் புரியலம்மா, நீ ஏதோ வேலைக்கு போற, ரிசப்ஷனிஸ்டா போறங்கிற, எனக்கு சரியா வரல. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன், பாத்துக்கோ. அப்பா ப்ளீஸ் பா, சொல்றத கேளுங்க. இல்லம்மா, நான் சொல்றத கேளு. உனக்கு என்ன இந்த வீட்ல வேலை? ஏங்க இவகிட்ட என்ன இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கீங்க? இந்து, பெத்த பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கா? எப்ப வந்த, எப்படி வந்தன்னு விசாரிக்காம நீ பாட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. அவகிட்ட போய் மூஞ்ச காட்டுற. யாரு? நான் மூஞ்ச காமிச்சு பேசிட்டு இருக்கேனா? கழுத்த புடிச்சு இவ்வளவு வெளியில துரத்தாம வீட்டுக்குள்ள வச்சு பேசிட்டு இருக்கீங்க. வார்த்தையை அளந்து பேசு, அப்புறம் சரியா இருக்காது. ஓ, நாங்க வார்த்தையை அளந்து பேசணுமா? ஏய், உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? சாப்பாட்டுல உப்பு போட்டுதானே திங்கிற, எதுக்கு ஏன் வீட்டு வாசல் வந்து நிக்கிற? உன் வக்கத்த புருஷன் போய் ஏதாவது வாங்கிட்டு வான்னு துரத்தி விட்டானா? இல்ல தாலிய கழட்டி அறுத்து அனுப்பிட்டானா? அம்மா, நாக்கு அடைக்கி பேசுங்க. ஏய், என்னடி நான் கடைக்கு பேசுறது? உன் மாமா கார் துடைக்கிற டிரைவரு, உன் புருஷன் சூப்பர் மார்க்கெட்ல பருப்பு புளி போட்டுட்டு இருக்கிறவன், உனக்கு இதுல பேச்சு வேற வேண்டி கிடக்கு. நீ இப்ப இங்க எதுக்கு வந்திருக்க அத முதல்ல சொல்லு. என் புருஷனை பத்தியோ என் வீட்டை பத்தியோ தப்பா பேசாதீங்க. அடேங்கப்பா, சொர்ண உனக்கு சுளீர்னு வருது? எங்க வீட்டு வாசப்படிய நீ மிதிச்சுன்னா நான் அப்படிதாண்டி பேசுவேன், இதுக்கு மேலையும் பேசுவேன். தயவு செஞ்சு அமைதியா இருங்க. என் புருஷன் என்ன நல்லா தான் பாத்துக்கிறாரு. என் மாமியார் வீட்டுல நான் நல்லா தான் இருக்கேன். அப்ப அங்கே இருக்க வேண்டியதானே? இங்கே எதுக்கு வந்த? இந்த வீட்டுல எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதுக்காக தான் வந்தேன். இந்த வீட்ல உனக்கு என்ன முக்கியமான வேலை? என்ன, உன் மாமியார் வரதட்சணை கேட்டு அனுப்பினாளா? அம்மா வேண்டாம், உங்க கூட பிரச்சனை பண்ண நான் இங்க வரல, நான் என் சர்டிபிகேட்ஸ் எடுத்துட்டு போக வந்தேன். நில்லடே. என்னது சர்டிபிகேட்டா? என்னைக்கு நீ இந்த வீட்டு படியை தாண்டி எவனோ ஒருத்தனை தேடி போனியோ, அன்னையோட உனக்கு இந்த வீட்டுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஆயிடுச்சு. இந்த வீட்டுல இருந்து நீ எதையும் எடுக்க கூடாது, புரிஞ்சுதா? இங்க பாருங்க, நான் படிச்சு கஷ்டப்பட்டு வாங்கின சர்டிபிகேட்ஸ், அதை எடுக்க தான் நான் வந்திருக்கேன். ஓ, மேடம் வேலைக்கு போக சர்டிபிகேட் தேவைப்படுதா? ஏண்டி, அந்த சூப்பர் மார்க்கெட்ல அரிசி பருப்புல போட்டுட்டு இருக்கானே, அவனுக்கு சோறுபட மாட்டானா? என் ஹஸ்பண்டை பத்தி பேசாதீங்க, அதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. ஓ, புருஷனை பத்தி பேசினா உங்களுக்கு கோவலா வருமா? பெரிய ஊர்ல இல்லாத ஹஸ்பண்ட வச்சிருக்கா, ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத அவனுக்கெல்லாம் எதுக்கடி பொண்டாட்டி? அம்மா, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க வேற மாதிரி ஆயிடும். நான் போய் சர்டிபிகேட் எடுக்கறேன். ஏய் நில்லு, நான் சொல்ல சொல்ல கேட்காம என்ன தள்ளி விட்டு சர்டிபிகேட் எடுக்க போறியா? உனக்கு என்ன பண்ற பாரு. ஏய் இந்து, என்ன மச்சா இவ இப்படி பண்றா? இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே.
எப்படி படிச்ச? தானா பிறந்து தானா படிச்சு சர்டிபிகேட்ல வாங்கிட்டியா? நீ ஸ்கூலு காலேஜ்னு சேர்ந்து படிக்கிறதுக்கு நான் தான் காசு கட்டினேன். இது என்னோட காசுடி. அம்மா 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 நில்லுங்க. அம்மா 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 நான் சொல்றத கேளுங்க. இந்து அம்மா என்னம்மா பண்றீங்க? அம்மா அம்மா இருங்கம்மா. அம்மா 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 என்னம்மா பண்ற? அம்மா 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 என்ன பண்ணீங்க? வேண்டாம் இந்து, இந்து வேண்டாம்.